அன்பிற்குரிய சகோதரர்களே, கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்னால் இலங்கை நாட்டில் ஒரு குண்டு வெடிப்பு, ஒரு சர்ச்சில் வந்து செய்கிறாங்க கிறிஸ்துவ தேவாலயங்களில், ஈஸ்டர் தினத்தில் ஒரு குண்டு வச்சு ஒரு கூட்டம் வச்சு அதில் பல பேர் கொல்லப்படுறாங்க. அதை ஒட்டி அப்போ உள்ள அரசாங்கம் என்ன செய்யுதுன்னு கேட்டால், ஒட்டுமொத்த முஸ்லீம்களுக்கு எதிரான ஒரு யுத்தத்தை அவங்க ஆரம்பிக்கிறாங்க. இதன் காரணமாக எவன் குண்டு வச்சானோ அவன் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க, கைது பண்ணிட்டாங்க, சில பேர் செத்தே போயிட்டாங்க. அந்த விஷயத்தை கரெக்டாக முடிச்சிட்டாங்க. முடித்ததுக்கு பிறகு முஸ்லீம்களை அச்சுறுத்தணும் என்பதற்காக வேண்டி பல காரியங்களை செஞ்சாங்க. எந்த அளவுக்குன்னு கேட்டால், நீங்கள் ஜனாசாவை கூட அடக்க விட மாட்டேன், எரிக்கணும்னா கொரோனாவை காரணம் காட்டேன், கொரோனாவுக்காக எரிக்கணும்னு எந்த ஒரு நிபுணர்களும் சொல்லவே இல்லை. உலக நாடுகளில், உலக சுகாதார மையம் இருக்கிற நாடுகளில் எல்லாம் கூட ஜனாசாவை போய் அடக்கிறதுனால அந்த மண்பொழியாக கொரோனா பரவிடும்னு எவனுமே சொல்லலை. இவங்க வந்து அந்த இதுக்கு மாத்தமாக என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், உங்கள் மதத்தோட மோதணும்னு காட்டிருக்காங்க. உங்கள் மதத்தை வந்து நாங்கள் மதிக்கலன்னு காட்டுறதுக்காக வேண்டி ஜனாசாக்களை எல்லாம் அடக்க விடலை. பல மாதங்கள் என்ன செஞ்சாங்க, ஜனாசாவை வந்து எரிக்கத்தான் செய்வோம், இறந்துட்டாங்கன்னு சொன்னால் எங்கள்கிட்ட கொண்டாந்து கொடுத்துருன்னு எரித்து ஒரு கப்பில் சாம்பல் தருவோம், அதை எடுத்துகிட்டு போங்கன்னு சொன்னாங்க. இதெல்லாம் நம்மளோட ஈட்டிய பாய்ச்சிற மாதிரி காரியங்கள். அதே மாதிரி என்ன செஞ்சாங்கன்னா, இஸ்லாமிய இயக்கங்கள் எவனோ கொண்டு வச்சான்னு சொன்னால் ஒட்டுமொத்த இஸ்லாமியர்கள் மேலேயும் பழி சுமத்தும் விதமாக இஸ்லாமிய இயக்கங்கள், அரசியல் கட்சி இல்லாத இயக்கங்கள், தேர்தலில் போட்டிடுற இயக்கங்களை விட்டுட்டாங்க. அது இல்லாத இஸ்லாமிய இயக்கங்கள் என்ன இருக்குதோ அம்புட்டு தடை, எல்லா இயக்கங்களும் இஸ்லாமிய இயக்கங்களுக்கு டோட்டலாக தடை விதித்தார்கள். இஸ்லாமிய நூல்கள் வந்து எந்த நாட்டிலிருந்தும் இலங்கைக்கு வரக்கூடாது, குரான் உட்பட வரக்கூடாது அப்படின்னு என்ன செஞ்சாங்க, தடை விதித்தாங்க. இப்படியான எல்லை மீறின ஒரு கொடுமையை அந்த மகேந்திர ராஜபக்சவும் கோத்தபாய ராஜபக்ச அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் சேர்ந்து கொண்டு இந்த மதவெறி அட்டம் போடி நான் போட்டார்கள். அதுக்கு பிறகு எல்லாம் என்ன செஞ்சான்னு கேட்டால், அதுக்கு பதில் தண்டனை கொடுக்கும் விதமாக அவங்களுக்கு எதிராக நாடே திரண்டு அவங்கள வந்து பதவியை ராஜினாமா செய்ய வச்சு கேவலப்படுத்தி, இப்போ வந்து ரணில்ங்கிற ஒரு தலைமையில் என்ன செய்து இப்போ ஆட்சி நடக்குது. இவர் வந்த பிறகு என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அந்த கடந்த கால தவறுகளை எல்லாம் சரி செய்கிறார், விடைய செய்கிறார். ஒரு நாடு எல்லா மக்களையும் அனுசரித்து இருந்தால் தான் ஒரு நாடு வளமாக இருக்கும். இவங்க இந்த மாதிரி செஞ்சதுனால என்ன ஆச்சுன்னு சொன்னால், மக்களுடைய பகை அதிகமாக போனதுனால வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய உதவிகள்லாம் நின்றுச்சு. ஜனாசா இருக்கிறதுனால அரபு நாடுகளில் நிறைய உதவிகள்லாம் வரும். அந்த பண உதவிகள்லாம் நின்று போன பிறகு பொருளாதாரம் அதில் பாதலாத்துக்கு போய் பெட்ரோல் கிடைக்கல, உணவுப் பொருள் கிடைக்கல, அந்த மாதிரி காசுடைய மதிப்பு ரொம்ப பெருமளவுக்கு இணைஞ்சிருச்சு, இறங்கி போச்சு. அந்த அளவுக்கு போதிச்சவங்கள மக்கள் வாழ முடியாத நிலையில் புரட்சி செய்கிறாங்க, முற்றுகையிடுறாங்க. அதிபர் மாளிகைக்குள்ளே நுழைஞ்சி போடுறாங்க, இராணுவம் எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னு கேட்டால், இராணுவத்தினருக்கு இது பிடிக்கல, இந்த மாதிரியான ஒரு ஆட்சி வந்து பிடிக்கல. அதுக்கு பிறகு என்ன ஆச்சுன்னா, இவர் ஆட்சிக்கு வந்த பிறகு ஒன்று ஒன்றையாக சீர் பண்ணிட்டு வர்றாரு. சீர் பண்ணிட்டு வர்றது தமிழர்கள் பிரச்சனை, அவங்க தமிழர்கள் இருக்கிற பகுதிகளுக்கு எந்த ஒரு அதிகாரமும் இல்லாமல் அவங்கள நடத்தினதுனால தான் புலிகள் ஒரு இயக்கமே தோன்றினாங்க. இப்போ அந்த பிரச்சனை நம்ம சரி பண்ணுவோம், அவங்களுக்கு இந்தியாவில் இருக்கிற மாதிரி மாநிலத்துக்கு ஒரு அதிகாரம் கொடுப்போம், அந்த மாதிரியான பேச்சுவார்த்தைனா அவர் எடுத்து வர்றாரு. அந்த வகையுடைய நடவடிக்கை, அந்த ஜனாசாய இருக்கிற விஷயத்தை என்ன செய்கிறாங்க, அதை வந்து அது அப்போ இருக்கும்போதே நிறுத்திட்டாங்க உலக நாடுகளுடைய எதிர்ப்புக்காக வேண்டி. இப்போ என்ன செஞ்சிட்டாங்கன்னா, அந்த தடையை நீக்கி இருக்கிறாங்க. நேற்றைய தினம் முந்தைய நாளே நினைஞ்சிருக்காங்கன்னா, இஸ்லாமிய இயக்கங்கள் 5 இயக்கங்கள், 5 தௌஹீத் இயக்கங்கள் தான், தௌஹீத் இயக்கங்களுக்கு விதிக்கப்பட்ட தடைகளை வந்து நல்ல விசாரணை பண்ணி ஆய்வு செஞ்சு இவங்களுக்கும் தீவிரவாத செயலுக்கும் எந்த தொடர்பு இல்லை, இவங்க ஆதரிக்கக்கூடிய ஆளுகள் இல்லை என்று சொல்லி நீக்கி இருக்கிறார்கள். எதுக்கு சொல்கிறோம்னு கேட்டால், இந்த எல்லை மீறி அவங்க இப்போது அடக்குமுறை செய்வார்களே ஆனால் நாடு சீரழிஞ்சு போயிடும் என்பதற்கும், இந்த மாதிரியான ஒரு எல்லாரும் அனுசரிக்கிற அணுகுமுறையினால நாடு மேம்படும் என்பதற்கும் இந்த இலங்கை உதாரணமாக இருக்கு. இன்றைக்கி ஒரு நல்ல நிலையை நோக்கி வந்துக்கிட்டு இருக்குது. பொருளாதார விஷயங்கள்லாம் அன்னைக்கு இருந்த நிலை இல்லாமல் எல்லாரும் இந்த குடிமக்கள் மத வெறிக்கை இடம் கிடையாது என்று சொல்லி பௌத்த மக்களே சொல்லும் அளவுக்கு நிலைமை வந்த பிறகு அந்த நாட்டில் இருந்த பல சிக்கல் தீர்ந்துருச்சு. இப்போ இவங்க அந்த நோக்கி கொண்டு போயிட்டுற பல இலங்கையை நோக்கி, இலங்கை என்ன மாதிரி போணுச்சோ அந்த மாதிரி இந்த நாட்டை இங்கே நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அது ஒரு கட்டத்தில் என்ன ஆகும்னா, இலங்கை மாதிரி ஒரு நிலைமை ஏற்படும். மக்களுடைய ஆதரவு ஒத்துழைப்பு இல்லை என்று சொன்னால் ஒரு நாடு என்னதான் இருந்தாலும் வளமாக இருக்க முடியாது. அதுக்கு ஒரு உதாரணமாக இருக்கிறது நம்ம இலங்கையில் வந்து இப்போ அதெல்லாம் கிடையாது. இப்போ குரான்லாம் கொண்டு போகலாம், இஸ்லாமிய நூல்களுக்கு இது தடை கிடையாது, இஸ்லாமிய இயக்கங்களுக்கு தடை கிடையாது, தடையெல்லாம் நீக்கப்பட்டுருச்சு. தடைன்னா அநியாய தடை, அது குண்டு வச்ச ஒரு இயக்கத்தை தடை செஞ்சாங்க, அது ஓகே.
அது தடை செய்ய நம்மளும் சேர்ந்து தடை செய்ய வேணும்னு சொல்லுவோம். அதை காரணம் காட்டி இஸ்லாத்தின் பெயரால் இருக்கிற எல்லாத்துக்கும் தடை செஞ்சாங்க இல்லையா, அது ஒரு பைத்தியகாரத்தனமான ஒரு தடை என்பதை விளங்கி இப்போ நீக்கி இருக்கிறார்கள். இது மாதிரியான நல்ல ஒரு நிலையை நோக்கி நம்ம நாடும் மாறணும். நம்ம நாட்டிலே இந்த நிலை என்ன செய்யணும், எல்லா மக்களையும் சமமாக கருதக்கூடிய நிலைமை வந்தால் மட்டும்தான் இந்த நாடும் சுபிட்சமாக இருக்கும் என்பதை ஒரு தகவலாக பதிவு செய்து கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.